வந்து புளி ஊற்றாமல் தக்காளி வெங்காயத்தை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து காக்கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, சிவப்பு தக்காளியாக. காக்கிலோ வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சாப்பரில் போட்டு ரெண்டையும் தனித்தனியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி வந்து கடலை எண்ணெய் வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அதை வதக்குனா நல்லா பதமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் இந்தளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குன்னு வதக்கிடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கருவாடை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அந்த கருவாட்டை எடுத்து அந்த இதில் போடுங்க. கருவாட்டை போட்டுட்டு இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி. வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படி உதுத்து உதுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி எடுத்துகிட்டு நல்லா உதுத்துக்கோங்க. 1 கப்பு மெஷின் கப்பில் வந்து கடலை மாவும் 1 கப்பு வந்து 1/2 கப்பு வந்து கடலை பச்சரிசி மாவும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து அதுவும் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்சு வந்து சோடா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அந்த வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பதமாக வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பதம் வந்து இந்த அளவுக்கு வந்து வரணும். அந்த பதம் வந்து கையில் வந்து அந்த மாவை பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பதம் வரணும். பதம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் நல்லா அந்த கையில் இப்படி எடுத்து ஊற்றி விட்டோன்னே இதுதான் வந்து பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பக்கோடாவை வந்து கண்கரண்டியை வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து உடனே வந்து கண்கரண்டியை போட்டுறாதீங்க. மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சு இதை எடுத்து அதில் தோசைக்கல்லாம் வச்சுருங்க. அப்புறம் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.